டியூப் தமிழ் காணொளி நேர்களுக்கு மாலை வணக்கம் குர்ரானை தூக்கி எறிந்தால் கைமீது பணம் டென்மார்க்கினுடைய அரசியல் தலைவராக கருதப்படுகின்ற ராஸ்முஸ் பலூடனுக்கு இப்பொழுது இருபது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குரோனர்கள் ஒரே செக்காக வருடந்தோறும் வழங்கப்பட போகின்றது காரணம் இவர் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட இவருடைய கட்சி எடுத்த வாக்குகளின் அடிப்படையில் ஒரு வாக்குச்சீட்டுக்கு டேனிஸ் குரோனர்கள் முப்பத்தி மூன்று குரோனர்கள் என்கின்ற அடிப்படையில் அதாவது இந்திய ரூபாய்கள் முன்னூற்றி முப்பது என்கின்ற அடிப்படையில் இவருக்கு பணம் வழங்கப்படும் எனவே குர்ரானுக்கு எதிராக ஒரு வாக்காளர் தொகை இருக்கின்றது எனவே குர்ரானுக்கு எதிராக ஒரு வாக்காளர் தொகை இருக்கின்றது அவர்களை ஆதாரமாக வைத்து அரசியல் செய்தால் வருடந்தோறும் பணம் விழும் என்கின்ற அவருடைய கருத்து வெற்றி பெற்றிருக்கின்றது இந்த தேர்தல் நடைபெற்ற பொழுது அவர் உல்லாச பயணிகள் இருக்கின்ற ஹோட்டலில் இருந்து ஆடம்பரமான மதிய போசன உணவையும் உட்கொண்டு தன்னுடைய தேர்தல் வெற்றி பெறுமா இல்லையா என்பதை அவதானித்தார் தான் தொடர்ந்து அரசியல் செய்யப்போவதாக அவர் கூறுகின்றார் டென்மார்க்கில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் இதுபோல பணம் வழங்கப்படுகின்றது ஒரு வாக்குக்கு முப்பத்தி மூன்று குரோனர்கள் வருட நிதியாக வழங்கப்படுகின்றது இந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நூற்றி பதிமூன்று மில்லியன் குரோனர்கள் டென்மார்க்கில் இருக்கின்ற கட்சிகளுக்கு வழங்கப்பட்டன எனவே தனியான கட்சிகளை உருவாக்குவதன் மூலமாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றமடைய முடியும் என்கின்ற ஒரு நிலை இருப்பதனால் ராஸ்முஸ் பலுடன் குர்ரானை வீசி அரசியலுக்கு வந்தாரா என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கின்றது அரசியல் எப்பொழுதும் சினிமாவை விட அதிக வருமானம் தருகின்ற தொழில் என்பதை ராஸ்முஸ் பலுடன் சரியாக உணர்ந்திருக்கின்றார் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலும் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல வருமானம் வருகின்றது சினிமாவை விட என்பதற்கு இது ஓர் உதாரணமாகும் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கலாம் வணக்கம் உறவுகள்